எனது வலைத்தள அன்பர்களுக்கு வணக்கம். அடியேன் சதாசிவ ரகுவள்ளுவர், பாரம்பரிய வள்ளுவர் ஜோதிட நிலையம் சாத்தனூர். எனது அன்புக்குரியோரே, உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இந்த பதிவில் நாம் பேச இருக்கின்ற விஷயம் வள்ளுவ ஜோதிட கணிதர்கள், வள்ளுவ ஜோதிட கணியர்கள் இவருடைய சிறப்பு. ஏன் வள்ளுவ ஜோதிடர்கள், வள்ளுவ ஜோதிடம் சிறப்பு வாய்ந்தது? பல ஆயிரம் வருடங்களாக வள்ளுவ ஜோதிடர்கள், வள்ளுவ ஜோதிடம் தனித்தன்மையோடு விளங்குவதற்கு என்ன காரணம்? அவ்வாறான பதிவுதான் நாம் இந்த பதிவில் காண இருக்கிறோம். எனது அன்புக்குரியவரே, ஒவ்வொரு படைப்பின் தர்ம பிரகாரம் ஒவ்வொரு குலத்தாருக்கும் ஒரு தனி சிறப்பு உண்டு, ஒவ்வொரு குலத்தாருக்கும் தனித்தன்மை உண்டு. அதுபோல ஆதி காலம் தொட்டு ஜோதிடம், ஜோதிடம் சார்ந்த பரிகாரங்கள் இவர்களை செய்வதற்கு வள்ளுவ கணியர்கள் அவருடைய பரிகாரத்தினுடைய முக்கியத்துவம் இவை அனைத்தும் அகத்தியரின் ஜோதிட சாந்தி தீபிகை என்று சொல்லக்கூடிய நூலில் காணலாம். அதே போன்று பெரும் இலக்கியங்களான சிலப்பதிகாரம், புறநானூறு, இது போன்ற நிறைய தகவல்கள் இந்த வள்ளுவ ஜோதிடத்தை பற்றியும் வள்ளுவ ஜோதிடர்களை பற்றியுமான தகவல் ஏராளம். இதில் தர்மம் என்றால் ஒரு ஜோதிடர், ஒரு வள்ளுவ ஜோதிடர் அவரிடத்தில் வரக்கூடிய ஜாதகருக்கு ஆலோசனை வழங்குவது மட்டுமல்லாமல் முறையாக அவர்களுடைய பாவங்களையும் கர்மங்களையும் தான் ஏற்றுக்கொள்வதாக ஐதீகம் இருக்கிறது. எதிரில் வரக்கூடிய ஜாதகர் எப்பேற்பட்ட துன்பங்களிலும் கஷ்டங்களிலும் கிரக வீழ்ப்பில் இருந்தாலும் அவருடைய கர்மங்களை வாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி வள்ளுவ ஜோதிடர்களுக்கு உண்டு. அது மட்டுமல்லாது ஒரு வழக்கம் இருந்தது. பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக, பல நூறு வருடங்களுக்கு முன்பாக வள்ளுவர் ஜோதிடத்தில் ஒரு வழக்கு இருந்தது. அத வழக்கம், ஜோதிடம் பார்க்க வரும்பொழுது வெற்றிலையும் எள்ளையும் வாங்கி வர சொல்லுவார்கள். வெற்றிலையும் எள்ளையும் வாங்கி வர சொல்லுவார்கள். அவர் ஜாதகம் பார்க்க வரக்கூடிய அன்பரிடத்தில் அந்த வெற்றிலையும் எல்லையும் வள்ளுவ ஜோதிடர் உண்டு, அதாவது அருந்தி உங்களுடைய பாவங்களை, உங்களுடைய கஷ்டங்களை நான் வாங்கிக் கொள்கிறேன் என்று சபதம் ஏற்று ஒரு வழக்கமாக இது பல வருடங்களாக நடந்து வந்திருக்கிறது. மறுவி வரும் காலகட்டத்தில் இந்த ஜோதிடத்தினுடைய தன்மையும் ஜோதிடத்தினுடைய சிறப்பும் பல கட்டங்களுக்கு சென்ற நிலையில் வள்ளுவருடைய ஜோதிடம் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் மத்தியில் மறக்கடிக்கப்பட்டது. உண்மையில் ஜோதிடம் என்ற வள்ளுவத்தின் சிறப்பும் வள்ளுவருடைய ஜோதிடத்தின் சிறப்பும் கிரகங்களை ஆராய்ந்து பலாபலன்களை சொல்வது மட்டுமல்ல. எனது அன்புக்குரியவரே, வரக்கூடிய அன்பர்களுடைய துன்பங்களையும் கஷ்டங்களையும் கிரக வீடிப்புகளையும் தன்னுள் வாங்கிக் கொள்ளும் சக்தி ஒவ்வொரு பாரம்பரிய வள்ளுவ ஜோதிடர்களுக்கும் உண்டு. துன்பங்களை, அதனால் ஏற்படுகின்ற கஷ்டங்களை உள்வாங்கிக் கொள்ள சக்தி வள்ளுவ ஜோதிடர்களுக்கு உண்டு. இதனால்தான் பல ஆயிரம் வருடங்கள் கடந்தும் இன்றும் பல கிராமங்களில், பல ஊர்களில்,
செய்வதற்குரிய சிறப்பு இன்றும் மக்கள் மத்தியில் கட்டுக்கு சொல்லுவாங்க ஒரு பழமொழி, கழிப்புக்கு வள்ளுவன், வள்ளுவன் வாக்கு அப்படி என்று கூறுவது உண்டு. ஜோதிடம் பார்ப்பது மட்டுமல்ல, அவருடைய துன்பங்களையும் அவருடைய கர்மங்களையும் உள்வாங்கும் சக்தி ஒவ்வொரு வள்ளுவர்குடி ஜோதிடர்களுக்கும் உண்டு. பாரம்பரிய முறை பிரகாரம் செய்யக்கூடியவர்கள், இரத்தத்தில் எந்த விதமான சேர்க்கை அல்லாமல் புனிதமாக இந்த ஜாதக தொழிலை செய்யக்கூடிய ஒவ்வொரு ஜோதிடருக்கும் நம்மை நாடி வரக்கூடிய அன்பருடைய துன்பங்களையும் கஷ்டங்களையும் கர்மங்களையும் உள்வாங்கக்கூடிய சக்தி ஒவ்வொரு வள்ளுவர்குடி ஜோதிடருக்கும் உண்டு. இதுதான் இந்த ஜோதிடத்துடைய, வள்ளுவர் ஜோதிடத்துடைய சிறப்பு. உண்மையாக இது நடக்குமா அப்படின்னா, நிச்சயமாக ஒவ்வொருடைய துன்பங்களையும் கஷ்டங்களையும் உள்வாங்கக்கூடிய சக்தி ஒவ்வொரு வள்ளுவர் ஜோதிடர்களுக்கும் உண்டு. இது காலம் தொட்டு வழக்கத்திலும் நடைமுறையிலும் மக்கள் உணர்ந்த விதத்திலும் நாம் இதை கண்கூடாக பார்க்க முடியும். இது வள்ளுவர் ஜோதிடருடைய, வள்ளுவர் ஜோதிட கணினியுடைய சிறப்பு. இந்த சிறப்பான ஒரு விஷயம் ஒவ்வொரு வள்ளுவர் ஜோதிடர் இரத்தத்திலையும் அந்த குல பாரம்பரியத்திலையும் உண்டு. எனவே அன்புக்குரியவரே, சரியான அணுகுமுறையும் சரியான வழிகாட்டுதலையும் வழங்குவது ஒரு வள்ளுவர் ஜோதிடருடைய கடமை. அவருடைய பாவங்களையும் கர்மங்களையும் உள்வாங்கி அவருடைய பரிசுத்தமாக்குவது வள்ளுவர் ஜோதிடருடைய கடமை. கடமையை உணர்ந்து பாரம்பரியமாக தொழில் தர்மம் மீறாமல் மக்களை வழிநடத்த ஜோதிடர்களையும் சரியான பாதையில் ஜோதிடத்தை ஜோதிடரை அணுக உங்களையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க ஜோதிடக்கலை. அடியேன் சதாசிவ ரகுவள்ளுவர், பாரம்பரிய ஜோதிடர் நிலையம், சாத்தனூர். வணக்கம்.